தளபதியோட கடைசி படத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தளபதி இப்ப கோட் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இந்த படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறத அபிஷியலா சொல்லிட்டாங்க இந்த நிலைமையில தளபதி இன்னும் ஒரே ஒரு படம் தான் நடிக்க போறாரு அதுக்கப்புறம் முழு நேரம் அரசியல்வாதியா நான் களத்துல இறங்க போறேன் அப்படின்ட்டு தளபதியை பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு இந்த நிலைமையில தளபதியோட கடைசி படத்தை டைரக்டர் ஹச் வினோத் இயக்க போறாரு அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த படத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு அதாவது தளபதியோட இந்த கடைசி படத்துல நிறைய மல்டி ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள இருக்க போறாங்களா அந்த வகையில பாக்கும்போது மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இந்த படத்துல கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சமீபத்துல மோகன்லால சந்திச்சு ஹச் வினோத் பாத்தீங்கன்னா படத்தோட கதையை சொல்லி இருக்காரு சோ மோகன்லாலுக்கு படத்தோட கதை ரொம்பவே பிடிச்சு போக ஓகே சொல்லிட்டாராம் ஏற்கனவே தளபதி மோகன்லாலும் ஜில்லா படத்துல சேர்ந்து நடிச்சாங்க அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் படமா ஆகல அப்படின்னாலுமே ஒரு நல்ல வரவேற்பு அந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில கிடைச்சது வசூல் ரீதியாவும் பார்த்தோம்னா ஜில்லா படம் தளபதியோட ஹிட் லிஸ்ட்ல தான் வரும் இப்படிப்பட்ட நிலைமையில தளபதியோட கடைசி படத்துல நிறைய மல்டி ஸ்டார்ஸ் உள்ள இருக்காங்க அதுல ஒருத்தரா இப்ப மோகன்லால் கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அன் அபிஷியலான அப்டேட் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ